हेलो फ्रेंड्स, वेलकम टू वैष्णास रेसिपीज। इन्नैक्கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணி வச்சு ஒரு கூட்டு தாங்க பண்ண போறோம். வாங்க இத எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 kg மஞ்சள் பூசணி வந்து வாங்கி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கோங்க. இத வந்து ஒரு பாத்திரத்துக்கு நான் மாத்திறேன். மாத்திட்டு இந்த பூசணிக்கா வந்து நிறைய அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்ப நல்லா வேகும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமா வெந்துரும். பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. நம்ம பாக்கும்போது தெரியுது பூசணிக்காய் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கரெக்ட்டான ஸ்டேஜ். பாருங்க இவ்ளோ ஈஸியா கட் பண்ண வரது. பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வந்து வடிச்சிருங்க. இப்போ அது பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் கஞ்சதும் கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன், சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சிவக்கற வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். இந்த பூசணிக்காய்க்கு பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கும் போது சூப்பராக இருக்குங்க. பச்சை மிளகாய் இல்லாதவங்க வர மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சிருக்க பூசணிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் பூசணிக்காய் பர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சூப்பரா இருக்குங்க. சாதத்தோட வெறும் பூசணிக்காய் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா மசிஞ்சிருது பூசணிக்காய்லாம். நீங்க வந்து கரண்டி வச்சு லைட்டா ஒரு மாதிரி மசிச்சு விட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒன்றும் பாதியமா மசிச்சு விடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பூசணிக்காய். இப்போ வந்து ஃபைனலா நம்ம ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching.